டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் புரொட்டஸ்டன்ட் தேவாலயம். அன்னை குளோரிந்தா அவர்கள் மூலமாக கட்டப்பட்ட ஒரு தேவாலயத்துக்கு முன்னாடி தான் நின்றுட்டுருக்குறோம். இதுதான் அவங்க கட்டின அந்த சபையினுடைய அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இடங்கள். அதனுடைய பார்த்திங்கன்னா பல மிஷினரிகளுடைய கல்லறை இங்கே இருக்கிறது. பல மனிதர்கள் 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக மறித்த பலருடைய கல்லறை இங்கே இருக்குது. குறிப்பாக சாயர் அவர்களுடைய கல்லறை இங்கே இருக்குது. சாயர்புரத்தை உருவாக்கின சாயர் அவர்களுடைய கல்லறை இங்கே இருக்குது. அன்னை குளோரிந்தா அவர்களுடைய கல்லறை இங்கே இருக்குது. மிக முக்கியமான ஒரு விஷயம், அவர்கள் வந்து தெரியும் உங்களுக்கு, மாற்று சமூகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவங்க ஸ்வாட்சையர் மூலமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள். அவர்களுடைய கல்லறை இங்கே இருக்குது. அவர்கள் இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா, இங்கே எல்லா மதத்தவர்களும் இந்த இடத்துக்கு வராங்க, இந்த ஆலயத்தில் ஜெபிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு திறந்த ஒரு ஆலயமாக இந்த இடம் இருக்கிறது. இதுதான் வந்து மிக முக்கியமாக திருநெல்வேலியினுடைய முதல் ஆலயத்தை கட்டின குளோரிந்தா அவர்களுடைய கல்லறை இருக்கக்கூடிய இடம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவருடைய கல்லறை தான் நீங்கள் பார்க்குறீங்க, கல்லறை தோட்டம். இது அந்த குளோரிந்தா அவர்களுடைய நினைவு இடம். இதுதான் அவர்கள் கட்டின முதல் புரொட்டஸ்டன்ட் தேவாலயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். 200 ஆண்டுகளுக்கு முன்பாக மாற்று சமூகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர், இந்து மார்க்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்து முதல் ஆலயத்தை கட்டின குளோரிந்தா அவர்களுடைய இந்த தேவாலயத்துக்கு முன்பாக இருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த இடத்த உங்களுக்கு காண்பிக்கிறதுல. இந்த குளோரிந்தா சர்ச் அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது, நம்ம உள்ளே போய் பார்த்தோம். மிகவும் அற்புதமான ஒரு விஷயம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.